பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் மாலை வேளையிலும் கூட வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய சிந்தனைக்காக நம்முடைய கவனங்களை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய 1வது வருகை, அவருடைய பிறப்பை குறித்த செய்திகளை பைபிளிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வந்தார். அந்த நோக்கம், அது எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்த சிந்தனை நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அதை குறித்த செய்திகளை இந்த மாதம் முழுவதிலும் தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 25 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 25 முதல் 35 உள்ள வசனங்கள் நான் முதலாவது வாசிக்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரை சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னர் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படுவதற்கும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இந்த வேத வாக்கியங்கள் நீங்கள் அநேகரை வாசித்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த டிசம்பர் மாத காலங்களிலே இந்த வேத வாக்கியங்கள் தியானிக்கப்படும். என்றாலும் நாம் இன்றைக்கு இதை தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு சிமியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து, அவர் பெற்ற அவர் எப்படிப்பட்டவர், அவர் பெற்ற வாக்குத்தத்தம் என்ன, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. உம் இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்பது இந்த செய்திக்கு நான் தலைப்பட விரும்புகிறேன். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்த செய்தி வரிசை கிரமமாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பிறப்போடு ஒட்டிய சில கதாபாத்திரங்கள் இங்கு பேசப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முந்தின பகுதிகளிலே பார்க்கும் பொழுது எலிசபெத்தை குறித்து பார்க்கிறோம், சகரியாவை குறித்து பார்க்கிறோம். அதற்கடுத்ததாக இந்த ஒரு கதாபாத்திரத்தை இதற்கு முன்பதாக மேய்ப்பர்களை குறித்து பார்க்கிறோம், மேய்ப்பர்கள் ஒரு செய்தியை பெற்றார்கள். அடுத்ததாக சிமியோன் என்கிற ஒரு கதாபாத்திரத்தை குறித்து, ஒரு நபருடைய வாழ்வில் இயேசுவின் பிறப்போடு நடைபெற்ற ஒரு செய்தியை குறித்து பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக அன்னாள் என்கிற ஒரு விதவையை குறித்து வரும். இப்படி அநேகருடைய செய்திகள் வரும். இன்றைக்கு நான் இந்த சிமியோன் என்கிற ஒரு மனிதனிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். சிமியோன் என்னும் பேர் கொண்ட மனுஷன், முதலாவதாக இந்த 10, 25 முதல் 35 வசனங்களிலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தேவன் ஒருவரே. அவர் நித்தியமானவராக, சர்வ வல்லமையுள்ளவராக, நீதி உள்ளவராக, ஆச்சரியமானவராக, ஒளியானவராக, இருக்கிறவராகவே இருக்கிறவராக இருக்கிறார். அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்கிற 3 நபர்களாக சதா காலமும் இருக்கிறார். அந்த தேவன் நாம் பாவிகளாய் விழுந்த பிறகு, மனிதன் பாவி என்பதை அவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்துகிறது, அவனுடைய செயல்கள் வெளிப்படுத்துகிறது. இந்த பாவியை ரட்சிப்பதற்கு தேவனுடைய திட்டமானது, இந்த திரியேகத்தின் 2வது நபராகிய குமாரன் காலம் நிறைவேறும் பொழுது இந்த பூமியிலே மனிதனாய் வர வேண்டும் என்பது. வந்து மனிதனாக வந்து காலம் நிறைவேறும் பொழுது, ஏற்ற காலத்திலே நம்முடைய பாவங்களையெல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதை நிறைவேற்றுகிற வண்ணமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசத்திலே பிதாவாகிய தேவன் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். தேவனில் தேவனாய் இருந்தவர்
தன் தெய்வீகத்தோடு ஒரு மனுஷீக தன்மையும் மனிதனாக இந்த பூமியிலே அவர் வந்தார், அவதரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் இது. அப்படி குமாரனாகிய தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக ஒரு பாலகனாக இந்த பூமியிலே வந்த பொழுது, ஏற்கனவே இருக்கிறவர், நித்தியமானவராகவே இருக்கிறவர், நம்மை ரட்சிப்பதற்கு ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் இந்த வேத வாக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற நபர் அது யார் என்று பார்க்கும்போது சிமியோன். இந்த சிமியோனுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்த காலத்திலே சிமியோன் என்கிற ஒரு பேர் கொண்ட மனுஷன் இருந்தார். அவர் எங்கே இருந்தார்? 25வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமில் இருந்தார். எருசலேமிலே சிமியோன் என்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தார் என்று சொல்லிவிட்டு அவனுடைய ஆவிக்குரிய குணாதிசயங்களை பற்றி சொல்லுகிறது. அவன் நீதி உள்ளவனாயும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் மேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நான்கு குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதி உள்ளவனாயிருந்தான், தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன் இருந்தார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி உள்ளவன், அதாவது நாம் பைபிளிலே படிக்கும் பொழுது நீதி என்று சொல்லக்கூடியது தேவனாலே வரக்கூடியது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நீதி என்று சொல்லக்கூடியது கிறிஸ்து நமக்காய் நிறைவேற்றின ரட்சிப்பின் மூலமாய் வரக்கூடியது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்திலே தேவனே நீதி அளிக்கக்கூடியவராயிருக்கிறார். இந்த மனிதன் தேவன் மேல் உள்ள நீதியை விசுவாசிக்கிறவனாயிருந்தான், அவன் நீதிமானாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மட்டுமல்ல, தேவ பக்தி உள்ளவன், தேவன் மேல் அளவற்ற ஒரு பக்தியும் நம்பிக்கையும் விசாரிப்பும் உள்ளவனாக, தேவனிடத்தில் எப்பொழுதும் தேவனை குறித்து சிந்திக்கிறவனாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாகவும் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் மேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அதாவது இஸ்ரவேல் தேசமானது பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு இஸ்ரவேல் தேசமானது ராஜா இல்லை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வந்த பிறகு ராஜாக்கள் இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. மற்ற புறஜாதியார் கையிலே தான் இந்த தேசம் பிடிக்கப்பட்டிருந்தது. கிமு 63 பாம்பே என்பவர் மூலமாக ரோமர்கள் இஸ்ரவேலை கைப்பற்றினார்கள். அதிலிருந்து இஸ்ரவேல் தேசம் ரோமனுடைய கீழ் வந்தது. ரோமருக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு தேசமாய் மாறிவிட்டது அந்த கால. ஏனென்றால் இந்த நபர் வயதானவர் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அதற்கு பிறகு சொல்லுகிறார், நாம் வாசித்தோம், இனிமேல் நான் போய்விடலாம், நான் பார்த்து விட்டேன் என்றால் அவர் வயதானவர், இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கிறார். மட்டுமல்ல, அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவிக்குரிய குணாதிசயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவர் பெற்றிருந்த வாக்குத்தத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம் பெற்றிருந்தார்? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவியின் ஏவுதலினாலே பரிசுத்தாவியினாலே அவனுக்கு அறிவிக்க பட்டிருந்தது. ஒரு வாக்குத்தத்தம். அநேகர் அநேக வாக்குத்தத்தங்களை விரும்ப மறிப்பதற்கு முன்பதாக சில காரியங்களை பார்த்து விட வேண்டும். சிலருக்கு மறிப்பதற்கு முன்பதாக வெளி தேசத்திற்கு போய் வர வேண்டும். சிலருக்கு மறிப்பதற்கு முன்பதாக விமானத்தில் போய் வர வேண்டும். சிலருக்கு மறிப்பதற்கு முன்பதாக ஏதாவது இங்கு சேர்ந்து ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிவிட வேண்டும். ஏனென்றால் மறித்தால் கல்லறையிலே அவர் டாக்டர் என்று போடலாம். இப்படி மறிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் உண்டு. ஆசை இல்லாத ஒரு மனிதன் இல்லை. ஆனால் இந்த மனிதனுக்கு இருந்த ஒரு ஆசையை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஆசை நிறைவேற்றும் வண்ணமாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இஸ்ரவேலின் மேல் ஆறுதல் வர வேண்டும், தேவ பக்தி உள்ளவராயிருக்கிறார், நீதி உள்ளவராயிருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். சுத்தாவியான அவரோடு இருக்கிறபடினாலே அவர் நீதியுள்ள மனிதராயிருந்தார், தேவ பக்தி உள்ளவராயிருந்தார், இஸ்ரவேலின் மேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவராயிருந்தார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது, நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று சொல்லி. அவருடைய எதிர்பார்ப்பு, அவர் விரும்பினது, இஸ்ரவேலின் மேல் ஆறுதல் வர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து வர வேண்டும், கிறிஸ்து வரும் பொழுது ஆறுதல் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய அவருடைய நம்பிக்கை உறுதிப்படுத்த பண்ணும் வண்ணம் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. 27வது ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். ஏசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் உள்ளே கொண்டு வருகையில், இந்த 27வது வசனத்தில் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அவனுடைய தாய் தகப்பன்மார் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக தேவாலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி செய்வதற்கு கொண்டு வரும் பொழுது, அதாவது இவர் பரிசுத்த ஸ்தல இவர் முன்பதாக வருகிறேன் என்றால் பெண்கள் புறஜாதிகள் மாடத்தை தாண்டி உள்ளே வரக்கூடாது, ஏனென்றால் அது தடை செய்யப்பட்டிருந்தது. இவர் முன்பதாக வந்து இந்த குழந்தையை பார்க்கிறார். இவரை குறித்து பைபிளிலே இல்லை, ஆனால் பாரம்பரியமாக என்ன சொல்கிறார் என்று சொல்லும்பொழுது, ஹிலேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய யூத பண்டிதர் இருந்தார், ரபி இருந்தார், அவருடைய மகன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இவருடைய மகன்தான் கமாலியேல் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிளிலே ஆதாரம் இல்லை, பாரம்பரியம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இன்னும் சிலர் இவர்தான் சகரியாவிற்கு அடுத்தது இவர்தான் பிரதான ஆசாரியராக வரக்கூடிய ஒரு லேவியனாய் இருந்திருப்பார் என்று, சகரியாவிற்கு அடுத்து இவர்தான் பிரதான ஆசாரியத்துவத்திற்கு அடுத்த நிலையில் உள்ளவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறதெல்லாம் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். இது எப்படியோ இவர் அடுத்த ஆசாரியராக இருந்தாரா என்று நமக்கு தெரியவில்லை, இவருடைய தகப்பனார்தான் ஹிலேலா என்று தெரியவில்லை, இவருடைய மகன்தான் பிரசித்தி பெற்ற பவுலனுடைய ஆசிரியராகிய கமாலியலா என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஆனால் இவருக்கு இருந்த ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு விருப்பத்தை பைபிள் பதிவு செய்கிறது, கிறிஸ்துவை காண வேண்டும். அந்த ஆசையை தேவன் நிறைவேற்றினார். 28வது வசனம், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, அந்த குழந்தையை இயேசு கிறிஸ்துவை பால குழந்தையாக கை குழந்தையாக கொண்டு வருகிறார்கள். இவர் அந்த கை குழந்தையை பெற்றுவிட்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். இவர் செய்கிற ஜெபம் முக்கியத்துவமானது. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தமடைய நம்முடைய இரட்சியத்தை என் கண்கள் கண்டது என்றார். இது சிமியோனுடைய ஜபம். முதலாவது சிமியோன் என்கிற மனுஷன், அவனுடைய ஆவிக்குரிய குணாதிசயங்கள், அவருக்கு பெற்று அவர் பெற்ற வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்றின விதம், அவருடைய ஜபம் இங்கு நான்காவதாக பதிவு செய்யப்படுகிறது. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். இந்த வசனத்தை எங்க கேட்போம்? இந்த வசனத்தை எங்க கேட்போம்? யாருக்கா இந்த வசனத்தை நம்ம எங்க கேட்போம்? ஒருவரை வந்து சவப்பட்டியின் முன்பதாக வைத்திருப்பார்கள், அப்பொழுது அந்த ஆராதனை நடத்தக்கூடியவர் இதை சொல்வார். இவர் உயிரோடு இருக்கும்போது, ஆண்டவரே நான் சமாதானத்தோடு என்னை போக விடுகிறீர். மரித்த பிறகு அவர் ஏதாவது ஒரு சபையிலே அங்கத்தினராக இருந்தார் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆண்டவரே சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று. அவர்கள் சமாதானத்தோடு போகிறார்களா இல்லையா என்று சொல்லி நமக்கு தெரியாது. இங்கே மரித்த பிறகு பேசின பேச்சல்ல, இது ஒரு மனிதன் செய்த ஜபம், ஒரு மனிதன் செய்த ஜபம். ஆண்டவரே இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர். ஏன் சமாதானத்தோடு போறாரு? அது சொல்றாரு, புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ரெண்டு காரியத்தை சொல்றாரு, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமை. இந்த இஸ்ரவேல் தேசமானது ராஜா இல்லாமல் அடிமைத்தனத்திலே சிக்குண்டு கிடக்கிறது. அவர் விரும்பினது என்ன? இஸ்ரவேல் மேல் ஆறுதல் வர வேண்டும். அதற்காய் ஆண்டு கணக்காய் இவர் காத்திருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், இஸ்ரவேலுக்கு மகிமையாக இவர் வருவார் என்று சொல்லி ரோமில் உள்ள சீசருக்கு தெரியாது, ஏரோதுக்கு அந்த குழந்தை யார் என்று தெரியாது. சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார், மகிமையாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று. ஏரோதுக்கு யார் என்று தெரியாது. 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஒரு வயதான மனிதன் சரியான வேளையிலே ஒரு குழந்தையை பார்த்துவிட்டு அவர் அந்த பாக்கியத்தை, இவர்தான் இஸ்ரவேலுக்கு ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாக என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் இவர்தான் மேசியா என்பதை உலகத்திற்கு அடையாளப்படுத்தினார், உலகத்திற்கு அடையாளப்படுத்தினார். ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்ததிலே யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னார்கள், மேசியா வரப்போகிறார், பெத்லகேமிலே பிறப்பார். அப்படி பல தீர்க்கதரிசிகள் மேசியா பிறக்கக்கூடிய இடம், காலம், அந்த நாட்களிலே நடைபெறக்கூடியவைகள், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்வு, ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் மட்டும்தான் இவர்தான் அவர் என்று உலகத்திற்கு அடையாளப்படுத்தினார். ஆனபடினாலே அவர் ஸ்திரீகளில் பிறந்ததிலே எல்லாவற்றை விட மேலானவர் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் இந்த மனிதன்
அவர் உலகத்திற்கு இதை பிரகடனப்படுத்தாவிட்டாலும் அவர் பார்த்து ஒரு ஜெபம் செய்கிறார். நான் என் மரணத்திற்கு முன்பதாக மேசியாவை இரட்சகரை பார்த்து விட்டேன். இஸ்ரவேலுக்கு மகிமையாக இந்த இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த இஸ்ரவேலுக்கு மகிமையாக இருக்கக்கூடியவர் தாவீதின் சிங்காசனத்திலே உட்காரக்கூடியவர் உலகத்திற்கு ராஜாவாய் வரக்கூடியவரை நான் பார்த்து விட்டேன் என்று சந்தோஷப்படுகிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக எசாய தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வரும், எழும்பி பிரகாசி உன்மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்தது இந்த உலகத்திற்கு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது. உலகமெல்லாம் இருளுக்குள்ளே கிடக்கிறது. தேவனை குறித்த சரியான அறிவில்லாதவர்களாக, தேவன் இருக்கிறார் என்கிற அறிவிருந்தாலும் அந்த தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரை எப்படி அறிய வேண்டும், எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் அறியாமல் இந்த உலகம் இருளுக்குள்ளே இருக்கிறது. இந்த உலகத்திற்கு புறஜாதிகளுக்கு இஸ்ரவேலுக்கு தெரியும், ஆனால் புறஜாதிகளுக்கு இவர் ஒளியானவராக இருக்கிறார். தேவரி சகல ஜனங்களுக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. தேவரீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இரட்சிப்பை என் கண்கள் கண்டது. பேதுரு அப்போஸ்தலர் நடுவில் 4:12 சொல்லுவார், வானத்தில் கீழங்கும் பூமியின் மேலும் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு என்கிற நபர் அதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார், நான் பார்த்து விட்டேன் என்று சொல்கிறார். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. எவ்வளவு சந்தோஷமான ஒரு முதிர் வயதிலே உள்ள நபர் அவருடைய ஆசை நிறைவேறினற்றை குறித்து சந்தோஷத்தோடு பாடுகிறார், இனிமேல் சமாதானத்தோடே நான் இந்த உலகத்தை விட்டு செல்ல முடியும். ஏனென்றால் தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய நீதி கிறிஸ்துவாயிருக்கிறார், அதை நான் பார்த்து விட்டேன். மேசியா இரட்சகர் வந்துவிட்டார். இவர்தான் ரட்சிக்கப் போகிறார். இவரே பாவங்களிலிருந்து உலகை மீட்டுக்கொள்ளப் போகிறார் என்று சொல்லி நான் அவரை பார்த்து விட்டேன் என்று சொல்கிறார். பெற்றோர் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஏனென்றால் இதை நிறைவேற்றக்கூடிய செயல் அவர்களுக்கு தெரியாது. இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. 34:1 பின்னு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படுவதற்கும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர், அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படும். இவர் மூலமாக அவருடைய இருதயத்தின் குட்டுகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். மட்டுமல்ல, விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும். இதோ ஒரே இயேசு என்கிற ஒரு நபர், இதோ உங்கள் கைகளிலே குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த நபர், அவர் எப்படிப்பட்டவர், எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார், விழுவதற்கும் எழுந்திருப்பதற்கும். இது உலக பிரகாரமாக நேரடியாய் சாத்தியமில்லாதது. ஒன்றில் விழ வேண்டும், இல்லாவிட்டால் எழுந்திருக்க வேண்டும். ஒன்றில் விழத்தள்ள வேண்டும், இல்லாவிட்டால் தூக்கி எடுக்க வேண்டும். ஒன்றில் சொல்லுவோம், இவன் யாரை என்றுமே யாரையும் காலை பிடித்து விழத்தள்ளுவதிலேயே குறியாக இருப்பான் என்று சொல்லி சொல்லுவோம். யார் எப்பொழுது மாட்டினால் காலை மடக்கி விழத்தள்ளலாம் என்று யோசிப்பான் என்று சொல்லுவோம். சிலரை குறித்து சொல்லுவோம், யாரையும் தூக்கி விடுகிறவர், கஷ்டத்தில் இருக்கிறவர்களை தூக்கி விடுகிறவர் என்று சொல்லி. ஆனால் இந்த இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் எப்படிப்பட்டவர், அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும். இந்த இயேசு என்கிற ஒரு நாமம், இயேசு என்கிற நபர் என்ற சிலர் இடறி விழுவார்கள், சிலர் இழந்திருப்பார்கள். விரோதமாய் பேசப்படுவதற்கு அடையாளமாவதற்கு, இயேசு என்றால் இவருக்கு விரோதமாய் பேசப்படக்கூடியவர்கள் எழும்புவார்கள், அடையாளமாக எழும்புவார்கள், இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது அன்று சொல்லப்பட்ட வார்த்தை இன்று வரை நடைபெற்று வருகிறது. இயேசு என்று சொன்னாலே அநேகர் இடறுதல் கல்லாக அவர் இருந்திருக்கிறார். இயேசு மூலம்தான் ரட்சிப்பு என்கிற செய்தி சிலருக்கு இடறுதலின் கல்லாக இருக்கிறது. ஆனால் நமக்கு தூக்கி விடுகிற ஒரு ஆசீர்வாதமாக, எழுந்திருக்கிறதற்கு ஒரு ஆசீர்வாதமாக, நம்மை எழுந்திருக்க வைக்கக்கூடியதாக இயேசு என்கிற நபர் மாறியிருக்கிறார்.
இயேசு என்றாலே இன்றைக்கு சிலர் விழக்கூடிய தக்கதாக ஏற இந்த யூதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இயேசுவை நிராகரித்த யூதர்கள் எல்லாம் இடறி விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை புறக்கணித்தவர்கள் இடறி விழுந்தார்கள், ஆனால் அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள், அவரை விசுவாசிக்க வைத்தவர்கள், அவர்கள் தூக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். கடைசியாக உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இதெல்லாம் அவர் செய்வார் என்றாலும் உன் ஆத்துமாவை உன் பட்டயம் உருவி போகும். இது இயேசுவுடைய மரணத்தை குறித்த ஒரு செய்தி. இந்த ரட்சிப்பை அவர் இப்படியெல்லாம் நிறைவேற்றுவார். அவர் ஆட்சி செய்வார், அவர் ரட்சிப்பை நிறைவேற்றுவார், ஒளியாயிருப்பார், மகிமையாயிருப்பார், அடையாளமாய் பேசப்படுவார், விரோதமாய் பேசப்படுவார். அதே நேரத்தில் மரியாளுடைய ஆத்மாவை ஒரு பட்டையும் உருவி போகத்தக்கதாக இவர் மூலமாய் ஒரு செயல் நடக்கும். அது எங்கே நடந்தது? கல்வாரி சிலுவையிலே நடைபெற்றது. இதெல்லாம் நடக்கும். எப்பொழுது நடக்கும்? இந்த ஆத்மாவை பட்டையும் உருவி போகும். அந்த உருவி போன பிறகு இவைகளெல்லாம் ஒன்றொன்றாய் நிறைவேறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இங்கிருந்து தான் துவங்குகிறது. இயேசு 33 ஆண்டுகளுக்கு பிறப்பதாக அவர் கல்வாரியிலே நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தார். அந்த சிலுவையின் கீழே மரியாளுடைய ஆத்துமாவை பட்டயம் உருவி போனது, அதாவது இருதயம் குத்தப்பட்டது. அநேக காரியங்களை மனதில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வேளை வரும்பொழுது இயேசுடைய நமக்காய் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காய் அவர் ரத்த சிந்தி மரித்த அந்த செய்தி, அந்த வேளை மரியாளுக்கு ஒரு நொறுங்குதலை கொடுத்தது. ஆனால் அதற்கு பின்பு இயேசு என்கிற நபர், அவருடைய ரட்சிப்பின் செயல் நம்மை தூக்கிவிட்டிருக்கிறது, நம்மை ரட்சிக்க வைத்திருக்கிறது, இஸ்ரவேலுக்கு மகிமையாய் வைத்திருக்கிறது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக வைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிமியனுடைய ஆசை நிறைவேறினது. நமக்கு என்ன ஆசை இருக்கிறது? சிமியோனுக்கு இருந்த ஆசை என்ன? அவர் ஒரு வயதான நபர், அவருக்கு இருந்த ஒரு ஆசை, இஸ்ரவேல் இரட்சகரை இறைய வேண்டும், இஸ்ரவேல் இப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய தேசம் இப்படி அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கக்கூடாது, என்னுடைய தேசத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் கிறிஸ்து வர வேண்டும், அவர் ஆளுகை செய்ய வேண்டும், புறஜாதிகள் ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும், புறஜாதிகள் சந்தோஷமடைய வேண்டும், புறஜாதிகள் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை பெற வேண்டும், இரட்சகரை பெற வேண்டும். அது அவருடைய ஆசையாய் இருந்தது. தேவ பக்தி இருந்தது. கத்தர் நல்லவர், அவர் செய்வார், அவர் நீதியுள்ளவர். என்றைக்கும் பேர்பட்ட அடிமைத்தனம், ஆதிக்கம், அகம்பாவம், அநீதி இவைகளை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவர் தன்னுடைய காலங்களில் வைத்திருந்த எல்லாவற்றையும் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் ஒரு நீதிமானாய் இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அவருடைய ஆசையை தேவன் அருளி செய்தார். அவருக்கு விரும்பின ஆசை என்ன என்று பார்த்தோம். இந்த இரட்சணியத்தை என் கண்கள் காண வேண்டும். அதே தான் சொல்லுகிறார், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய 2வது வருகை தாமதிக்குமானால் நாமும் இப்பேற்பட்ட வயதான நிலைக்கு வருவோம். இப்பேற்பட்ட மரணத்தினுடைய பாதையை நாம் கடந்து அந்த பக்கம் நித்தியத்திற்கு போக வேண்டும். போவதற்கு முன்பதாக நம்மால் தைரியமாய் சொல்ல முடியுமா, அடியானை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்று சொல்ல முடியுமா? ஒரு மனிதனுக்கு இன்றைக்கு சொல்ல முடிய தைரியம் இருக்கிறதா, நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன், இப்பொழுது சமாதானத்தோடே போகிறேன், போகிறேன் என்றல்ல, எல்லாரும் போகிறேன் என்று முதலாவது ஐயோ நான் போக மாட்டேன் இருப்பேன் என்று. ஆனால் ஒரு கட்டம் வரும், நீ போய்தான் ஆக வேண்டும் என்று, ஐயோ போகிறேனே என்று போகிறவர்கள் உண்டு. கர்த்தாவே, நீர் சமாதானத்தோடே போக விடுகிறீர், நான் போகிறேன், சமாதானத்தோடே போகிறேன், கர்த்தர் போக விடுகிறார். அப்படி மரித்த பிறகு மற்றவர்கள் பேசுவதை விட நாம் சொல்ல வேண்டும். எப்போ சொல்ல முடியும்? எந்த தைரியத்திலே சொல்ல முடியும்? உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. சிமியோன் அன்றைக்கு எழுத்தின்படி அதை பார்த்தார். அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. ஏனென்றால் அது நடைபெற்ற இடத்திலே அவர் இருந்தார், அது நடைபெற்ற காலத்திலே இருந்தார். ஆனபடினாலே அவருக்கு அது வாய்த்தது.
நாம் எழுத்தின்படி பார்க்க வேண்டும் என்பதில்லை. இயேசு சொல்வார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று தோமாவிடம் சொல்வார். இன்றைக்கு இயேசு நம் இந்த உலகத்திலே வந்து வந்தார் என்பது சரித்திரம், வாழ்ந்தார் என்பது சரித்திரம், நம் பாவங்களுக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது சரித்திரம், உயிர்த்தெழுந்தார் என்பதும் சரித்திரம், மீண்டும் வருவார் என்பதும் சரித்திரத்திலே வந்தார் என்று பதிவு செய்யப்பட போகிற நாட்கள் வருகிறது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதும் சரித்திரமாக இருக்கிறது. ஆனபடியினாலே அந்த சுவிசேஷத்தை சிமியோன் அன்றைக்கு பார்க்கும்படி, அந்த இரட்சணத்தை பார்க்கும்படி கிருபை செய்தவர் இந்த லூக்காவை அந்த பரிசுத்தாவியானவர் ஏவுகிறார். சிமியோன் மாத்திரம் அறிந்தால் போதாது, அப்போஸ்தலர்கள் மாத்திரம் அறிந்தால் போதாது, எருசலேமில் இருக்கிறவர்கள் மாத்திரம் அறிந்தால் போதாது, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மாத்திரம் அறிந்தால் போதாது, இந்தியாவில் இருக்கிறவர்கள் இந்த இரட்சிப்பை அறிய வேண்டும். இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் இந்த இரட்சிப்பை அறிய வேண்டும். இந்த பாலப்பள்ளத்தில் இருக்கிறவர்கள் இந்த இரட்சிப்பை அறிய வேண்டும். அந்த இரட்சிப்பை, இரட்சகரை, கிறிஸ்துவை சிமியோன் அறிந்தது போல, சிமியோனை விட ஒரு வகையிலே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். சிமியோன் இரட்சகர் வந்து அவதரித்த இரட்சகரை பார்த்தார். ஆனால் அந்த இரட்சிப்பை நிறைவேற்றின அந்த பலியை, நமக்காய் மரித்த அந்த செயலை அவர் பார்க்குவதற்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டார். நாம் அவர் பிறந்ததை அறிகிறோம், அவருடைய போதனைகளை அறிகிறோம், அவருடைய அற்புதங்களை அறிகிறோம், அவருடைய வல்லமையை அறிகிறோம், அவர் நமக்காய் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அடித்து நொறுக்கப்பட்டு நமக்காய் ஜீவனை கொடுத்த அன்பை அறிகிறோம், அவர் உயிர்த்தெழுந்ததை அறிகிறோம். உயிர்த்தெழுந்ததோடு மாத்திரமல்லாமல், நான் உங்களையும் உயிர்த்தெழ செய்வேன், ஒரு மகிமையின் சரீரத்தை உங்களுக்கு கொடுத்து நித்திய நித்தியமாய் என்னோடு உங்களை வைப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை சிமியோன் அன்றைக்கு நேரடியாக இந்த வாக்குத்தத்தங்களை கேள்விப்படவில்லை, அறிந்திருக்கவில்லை. அதைவிட அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். வேத வசனங்களின் வெளிச்சத்திலே நாம் இன்றைக்கு பார்க்கும்படிக்கு எந்த பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு சிமியோனுக்கு அருள் செய்தாரோ அதே பரிசுத்தாவியானவர் இந்த வேத வாக்கியங்களை எழுதி பைபிளிலே, பைபிளாக நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். நம்முடைய கண்கள் கண்டிருக்கிறதா? நாம் தைரியமாய் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் இத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டேன், தேவனே நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன், நான் அடிப்படையிலே ஒரு பாவி என்பது எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், யாருமே நல்லவன் இல்லை என்று சொல்லி இதற்கு ஒரு தீர்வு, இதற்கு ஒரு பரிகாரம், என்னுடைய நித்தியத்தை நான் எங்கே செலவழிப்பேன் என்பதற்கான ஒரு கேள்விக்குரிய பதிலை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். என்னை இரட்சிக்கும்படிக்கு என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவர் எனக்காக இந்த பூமியிலே வந்து என் பாவங்களெல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் தண்டிக்கப்பட்டார், என்னை இரட்சித்தார், என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றினார். உம்முடைய இரட்சணியம், இரட்சண்யம் என்று சொன்னால் இரட்சிப்பு, இரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல், தேவனுடைய கோபாக்கினியாகி நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுதல். இதை நான் கண்டிருக்கிறேனா என்று நான் சந்தோஷத்தோடு ஜெபிக்க முடியுமா, ஆண்டவரே நான் போகிறேன், அதற்கு முன்பதாக இதை பார்த்து விட்டேன் என்று சொல்ல முடியுமா? இல்லாத ஒருவரும் சமாதானத்தோடே போக முடியாது. இந்த மனிதன் போனது போல சமாதானத்தோடு இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. ஏனென்றால் அவர்கள் அடுத்த வாழ்வை குறித்து நிச்சயமில்லை, நம்பிக்கை இல்லை, இருளுக்குள்ளே போகிறார்கள். நாமோ இந்த இரட்சகரை பெற்றுக்கொண்ட, இரட்சகரை கண்டிருக்கிற நாமோ அவராலே இரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நாம் பயப்பட தேவையில்லை. சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தம் நம் வாழ்விலே நிறைவேற வேண்டும். அந்த நிச்சயத்தை நாம் கொண்டு வருவோம். இத்தனை ஆண்டுகள் நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆசை நிறைவேற்ற முடிந்திருந்தால், இந்த ஆசை உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருந்தால், நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியது இந்த ஒரு காரியத்தை குறித்து தான் பிரதானமாய் சந்தோஷப்பட வேண்டும். நான் உயிரோடு இருக்கும்போது அதை படித்தேன், நான் உயிரோடு இருக்கும்போது பணம் சம்பாதித்தேன், வீட்டை கட்டினேன், திருமணம் செய்தேன், பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், வளர்த்தேன், எல்லாம் நல்லது, கத்தர் தருகிற ஈவு. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக ஒன்றை நீங்கள் சொல்லிவிட்டு போக வேண்டும். நான் சாதித்தேன் என்று சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றால் ஒன்றை சொல்லலாம், நான் தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற, தேவன் அருளின இரட்சிப்பை நான் பார்த்து விட்டேன், நான் அடைந்து விட்டேன், இது எனக்கு ஒரு பெரிய சாதனை என்று சொல்லலாம். இது ஒன்றுதான் நாம் சாதனையாக முதலாவது சொல்ல வேண்டும். மற்றெல்லாம் சாதனைகள் எல்லாம் இந்த மண்ணோடு போய்விடும், நாம் மரித்ததோடு முடிந்துவிடும். ஆனால்
இந்த சாதனை அவருடைய இரட்சிப்பை நான் கண்டடைந்து விட்டேன் என்று சொல்லக்கூடியது. இது நித்திய நித்தியமாய் பேசப்படக்கூடியது. அப்படினாலே மரண வீடுகளில் சொல்லுகிறார்களோ இல்லையோ நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் சொல்ல வேண்டும், நான் என்ன சாதித்தேன், நான் ஒரு பாவியாயிருந்தேன், இயேசு என்னை இரட்சித்தார், நான் தேவனுடைய பிள்ளையாயிற்றேன். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் தைரியமாக இந்த உலகத்திலே வாழ முடியும். இந்த பாக்கியத்தை உங்களில் யாரேனும் பெற்றுக்கொள்ளாதிருந்தால் இதுவே தருணம், இதுவே இரட்சணியினால் ஆண்டவர் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை நீங்கள் சந்தோஷமாய் சொல்ல முடிந்ததென்றால், ஆமாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்காய் வந்தார், என் பாவங்களுக்கு மறித்து உயிர்த்தெழுந்தார், அந்த ரட்சிப்பை வசனத்தின் வாயிலாக பரிசுத்தாவியானவர் எனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார், நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால், இதற்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு அதை செய்தீர், இதை செய்தீர், என் தேவைகளை சந்தித்தீர், குடும்பத்தை ஆசீர்வதித்தீர், இதெல்லாம் நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, மறக்கக்கூடாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்திலே நான் ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிந்து கொண்டேன், இதை நான் பார்க்காமல் ஒருவேளை நான் போவேனானால் எங்கு போவேன், இந்த ரட்சிப்பை கண்டடையாமல் நான் போனால் நான் சம்பாதித்த சொத்து, என்னுடைய படிப்பு, என்னுடைய குடும்பம், இந்த உற்ற ஒருவரும் வரமாட்டார்கள், நிற்கதியாக இருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். ஆனால் உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது என்று அந்த ஒரு வயதான நபர் சொன்ன அந்த ஜெபம் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவரே சிமியோன் பார்த்ததை போல நான் வசனத்தின் வாயிலாக பார்த்திருக்கிறேன், நான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இனிமேல் நான் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு நாம் இதை வயதான பிறகுதான் சொல்ல வேண்டும் என்றில்லை, இப்பொழுதே நாம் சொல்லலாம், கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்கு அவர் கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும் நான் தைரியமாய் வாழ முடியும், நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. இந்த உலகத்திலே நாம் தைரியமாக வாழலாம், கர்த்தர் கொடுத்திருக்கிறவைகளை தைரியமாய் நிறைவேற்றலாம், நம்முடைய பொறுப்புகளை உண்மையாய் உத்தமத்தோடு நாம் செய்யலாம். ஏனென்றால் அவருடைய ரட்சிப்பை என்னுடைய கண்கள் கண்டிருக்கிறது. அவருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் இதை சொல்ல வேண்டும், அதுதான் நம்முடைய ஆசை. அதற்காக தான் நாம் மிஷன் பணிகளிலே ஈடுபட்டு வருகிறோம். ஏனென்றால் இந்த ரட்சிப்பை பெறாமல் ஒருவரும் சமாதானத்தோடு இந்த உலகத்தை கடந்து அந்த கரையிலே நித்தியத்திற்கு செல்ல முடியாது. பைபிள் சொல்கிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன், எவரவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி, இயேசுவை உலகம் அறிய வேண்டும், இயேசுவை இந்தியர்கள் அறிய வேண்டும், இயேசுவை தமிழர்கள் அறிய வேண்டும். ஏதோ உலகத்தில் அவதரித்தவராக, ஏதோ வந்து இருந்து போனவராக மாத்திரமல்ல, நம்முடைய இரட்சகராக, நம்முடைய இரட்சிப்பாக நாம் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் விரும்ப வேண்டும் என்பதே நம்முடைய ஆசை. இதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், இதற்காக நாம் ஒரு நாளும் நன்றி வரவாமல் இருப்போம். அவர் சிமியோனுக்காய் மாத்திரம் வரவில்லை, அவர் வந்தது உங்களுக்காக, எனக்காக, நம் ஒவ்வொருவருக்காக அவர் வந்தார் அந்த இடத்திலே. அது மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு தர வேண்டும். அவர் அந்த இடத்தில் அன்றைக்கு வராமல் இருந்திருந்தார், அவருடைய உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி வராமல் இருந்திருந்தால் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, நான் நிம்மதியாக இருக்க முடியாது, நான் அவரோடு நித்திய நித்தியமாக இருக்க முடியாது, இந்த உலகத்தில் கூட தைரியமாக இருக்க முடியாது. நான் இன்றைக்கு தைரியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், நித்தியத்தை குறித்த பயமில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையாக அன்றைக்கு வந்தாரே, அவர் நிறைவேற்றின அந்த இரட்சிப்பு.